ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்திலம் சேனல். நித்திலம் சேனலில் இன்றைக்கி சூப்பரான குழிப்பணியார ரெசிபி பார்க்க போகிறோம். குழிப்பணியாரத்துக்கு வீட்டிலேயே மாவு எப்படி அரைக்கிறது, அதே மாவில் எப்படி குழிப்பணியாரம் ஊற்றுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து மாவு அரைக்கிறதுக்கு அரிசி மெஷர் பண்ணிக்கலாம். டம்ளரில் மெஷர் பண்ணுறேன். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன், ஒரு டம்ளர் இட்லி ரைஸ் எடுத்துக்கிறேன். இட்லி ரைஸுக்கு பதிலாக சாப்பாட்டு ரைஸு, பொன்னி ரைஸு கூட சேர்த்துக்கலாம். ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் உளுந்து சேர்த்துக்கிறேன். கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா 2-3 times நல்லா கழுவிட்டு, கழுவுன அரிசியை தண்ணி ஊற்றிட்டு 3-4 hours ஊற வைக்கணும். அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு. 4 hours ஊற வச்சு ஊறிடுச்சு. இந்த அரிசியை வந்து நான் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன். கிரைண்டரில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கிரைண்டரோட மோட்ரு வேகமாக ரிப்பேர் ஆகாது. கிரைண்டர் ரொம்ப நாளாக நம்ம யூஸ் பண்ணலாம். மாவு ரொம்பவும் நைஸாக அரைச்சிடக்கூடாது. குழிப்பணியாரத்துக்கு வந்து கொஞ்சம் கொரகரப்பாக அரைச்சாதான் நல்லாயிருக்கும். கையில் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது மாவை அள்ளிக்கிறேங்க. அள்ளிட்டு பாத்திரத்தில் மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்தாச்சு. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு கரைக்கணும். இட்லி மாவு எந்த மாதிரி கரைப்பீங்களோ அந்த மாதிரி கரைச்சிக்கிறீங்க. ரொம்ப தண்ணியாயிடக்கூடாது. கையை வச்சு நல்லா அடித்து அடித்து கலக்குங்க. அப்போ தான் மாவு புளிக்கும் போது நல்லா ஏர் ஃபார்ம் ஆகி பபுள்ஸ் வச்சு புளிக்கும். அந்த மாதிரி புளிக்கிறதுனால குழிப்பணியாரம் சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். நல்லா கரைச்சாச்சு. இந்த மாவை வந்து 9-10 hours புளிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக மாவு புளிச்சிருச்சு. அந்த மேலே பாருங்கள், பப்புள்ஸ் வச்சு நல்லா புளிச்சிருக்கு. இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மாவில் வந்து கார குழிப்பணியாரம் ஸ்வீட் குழிப்பணியாரம் ரெண்டுமே செய்யலாம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து கார குழிப்பணியாரம் மட்டும்தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வேணும்னா வெல்லம் கரைச்சி ஊற்றி கொஞ்சம் ஏலக்காய் போட்டு இனிப்பு குழிப்பணியாரம் செஞ்சுக்கலாம். குழிப்பணியாரத்துக்கு ஒரு கடாயில் 2 spoons ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 1/2 teaspoon கடுகு உளுந்த பருப்பு, 1/2 teaspoon கடலைப்பருப்பு, இது எல்லாமே நல்லா அந்த ஆயிலில் பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கருவேப்பில, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கிறேன். அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் இந்த தாளிப்பு நல்ல வாசனையாகவும், அதே சமயம் குழிப்பணியாரத்தில் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்போஸ் இல்லட்டினா பெருவெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இந்த வெங்காயம் வந்து நல்லா அந்த ஆயிலில் வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதும் அந்த மாவில் சேர்த்துக்கிறேங்க. இந்த மாதிரி தாளிப்பு சேர்த்து குழிப்பணியாரம் செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1 tablespoon அளவுக்கு கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு, ஊற்றுற அளவுக்கு எந்த மாதிரின்னு தெரியல, அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன், 10 liters உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா நம்ம வெங்காயம் இதுகள்லாம் சேர்த்துருக்கிறதுனால உப்பு தேவைப்படும். சேர்த்துட்டு குழிப்பணியாக்கல்லில் நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெய் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும், நல்லதும் கூட. எண்ணெய் நல்லா சேர்த்ததுக்கப்புறம், நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மாவு ஊற்றுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா நிறையாவே ஊற்றுங்க மாவு. அந்த குழி ஃபுல்லாக ஊற்றுனா தான் திருப்பி விடும்போது நம்மளுக்கு சூப்பராக உருண்டையாக கிடைக்கும் குழிப்பணியாரம். குழிப்பணியாரம் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் கொரகரப்பாகவும், நல்ல மாவை அடித்து கலக்கி வச்சதுனால பாருங்கள் அந்த ஓட்டை ஓட்டையாக பபுள்ஸ் பபுள்ஸ் ஆகுது. இந்த மாதிரி ஆகிறதுனால இந்த குழிப்பணியாரம் நல்ல வேகவும் செய்யும், அதே சமயம் நல்ல ஃப்ளஃபியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ ஓரளவு வெந்ததும் திருப்பி விட்டுருங்க. மாவு கொஞ்சம் இருக்கையிலே திருப்பி விட்டால் தான் அடுத்த சைடு வேகிறதுக்கு நல்லா இருக்கும். அதே சமயம் நம்மளுக்கு உருண்டையாகவும் பந்து பந்தாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ரெண்டு பக்கமும் அப்பப்போ திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாகவும் எடுத்துக்கிற வேண்டியதான். சூப்பரான
காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த காரக்குழி பணியாரத்தோட தேங்காய் சட்னி இல்லட்டினா தக்காளி சட்னி, கார சட்னி இதுகளோடு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இந்த வீடியோவில் வந்து குழிப்பணியாரம் மாவு அரைக்கிறது எப்படின்னு, அந்த மாவை வச்சு குழிப்பணியாரம் செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நித்தினம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.